ராஜா வந்து எதேச்சை எல்லாம் பேசல. எச் ராஜா பேசுனா என்ன எதிர்வினை வரும்ன்றதை இந்த இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து அதை ஆழம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவள் வன்முறை மூலமாக மட்டுமே எல்லா இடம் மாநிலங்களையும் அதிகாரத்தை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து தேர்தல் வருகின்ற சமயத்தில் வன்முறை எந்த வகையில் தூண்டுவது என்பதற்கான முன்னோட்டமாக இப்பொழுது இதை துவக்கியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு புறத்திலே அவர்கள் வந்து என்னென்னா இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தவிர்க்கின்ற ஒரு போக்கை மத்திய அரசு கடைபிடிக்கிற காரணத்தினால அங்கே திசை திருப்புவதற்காக ஒரு வேலை நடக்குது. ரெண்டாவது வந்து மத்திய வங்கிகள் அனைத்துமே வந்து கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளில் 7000-8000 கோடி ரூபாய் நட்டத்தை வந்து வெறும் 5 வங்கிகள் மட்டுமே சந்தித்திருக்கின்றன. அப்போ இது போன்ற இந்தியாவில் கூட பிற வங்கிகளும் எடுத்தோம்னா மிகப்பெரிய ஒரு நட்டத்தை சந்திச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு நடக்குது. இதெல்லாம் விவாதத்துக்கு வரக்கூடாதுங்கிற காரணத்துக்காகவும் இங்கே வந்து பாஜக தொடர்ச்சியாக விவாதத்தில் இருக்கணும். நீங்கள் தினம் வந்து நீங்கள் எச் ராஜா பற்றி கேள்வி கேட்கணும், பிஜேபி பற்றி கேள்வி கேட்கணும், ஊடகத்தில் விவாதத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இந்த கட்சிக்கு இருக்குது. ஏன்னால் இவங்க பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னா இங்கே எவ்வளோ நாங்கள்லாம் பொதுக்கூட்டம் போட எத்தனை இளைஞர் திரண்டுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் பாஜக பொதுக்கூட்டம் போட்டுச்சுன்னா அதில் 30 பேர் கூட இருக்கிறது இல்லை. அப்போ அதனால் அவங்களுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட செய்தி சொல்லணும்னா பொதுக்கூட்டம் போட்டு நடத்தினா மக்கள் வந்து மதிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஊடகத்தில் விவாதத்தின் மூலமாக தங்கள் இருப்பை பாதுகாத்து வைக்கிறதுக்காக தினத்தினம் ஏதோ ஒரு பிரச்சனையாக, அதாவது சாவு வீட்டில் பிணத்தை போல இருப்பது தான் பாஜகவினுடைய யுக்தியாக இருக்கிறது. அவர்கள் தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் மாப்பிள்ளையாக முடியாது, அவள் இப்போ எப்பொழுதும் பிணமாகத்தான் இருக்க முடியும். அந்த பிணமாக வந்திருக்கிறார்கள். அவளை புதைப்பதற்காக இங்கே வந்து பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கணும். அவங்களுடைய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பின்வாசல் வழியாக தான் ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. மேகாலயில 2 MLA வச்சிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக, ஜனநாயக விரோதமாக இந்தியாவினுடைய தேர்தல் முறையினுடைய கேலிக்கூத்தை தான் வந்து பாஜக அம்பலப்படுத்திட்டு இருக்கு. நீங்கள் வந்து மக்களுடைய விருப்பத்துக்கெல்லாம் இங்கே ஆட்சி அமைக்கப்படலை. கோவாவில் எப்படி அமைக்கப்பட்டுச்சோ அதே போல தான் அவங்க வந்து மேகாலயாவில் அமைச்சிருக்கிறாங்க. நாகாலாந்தில் காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்கள் அத்தனை பேருமே தங்களுடைய கட்சிகளை கொண்டு வந்து தான் அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஜனநாயக கேலிக்கூத்தாக தான் இருக்குதே ஒழிய இதில் வந்து இன்னும் பாஜக இந்துத்துவ வெற்றி, மக்கள் அனைவரும் இந்துத்துவத்தை ஆதரவாக இருக்கிறாங்கங்கிறதுலாம் உண்மை இல்லை.